கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நமக்காக யுத்தம் செய்யும் தேவன் விடுதலை பயணம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினான்கு முடிய வசனங்கள் மோசை மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் இன்று தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை ஆண்டவரை உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியா இருங்கள் என்றார் இன்று எனக்காக பேச என்னை ஆறுதல் படுத்த எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா கலங்காதீர்கள் உங்களுக்காக ஏசு இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எலும்புகிற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் அவரை உங்களுக்கு விடுதலை தருவார் இன்று நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் சவால்கள் போராட்டங்கள் இனிமேல் உங்களை என்றுமே மேற்கொள்ளப் போவதில்லை ஏனென்றால் ஆண்டவரை உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் நமக்கு விரோதமாக ஒரு படையை பாளையமிறங்கினாலும் நமக்காக யுத்தம் செய்யும் தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று கூறுகிறார் எனவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதீர்கள் உனக்கு விரோதமாக செயல்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கூறுகிறார் யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமில்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான செலுதலும் இல்லை நமக்கு விரோதமாக எந்த ஒரு ஆவிகளும் செயல்பட முடியாது இயேசு நமக்கு அக்னி மதிலா இருக்கிறார் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் நம் போக்கையும் வரத்தையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் இறைவனின் கரத்தில் ஒப்படையுங்கள் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அன்பு இறைவா நாங்கள் எங்கள் வாழ்வில் சந்திக்கும் எல்லாவிதமான போராட்டங்களையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்